our channel. Today, Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தேவன் நமக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை கொடுத்துள்ளார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 61:7 இதையே வாசிக்கிறோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். வலிமிகுந்த சூழ்நிலைகளின் காரணமாக நீங்கள் துக்கத்தில் இருக்கலாம். சரீரத்தில் வியாதியோ அல்லது இவ்வுலக வழியில் மற்ற பிரச்சனைகளோ இருக்கலாம். ஆனால் அவற்றை எதிர்கொள்ள நீங்கள் இந்த வாக்குறுதிகளை பிடித்து அதை உரிமையாக்கி ஜெபிக்க வேண்டும். ஆம், நீங்கள் நித்திய மகிழ்ச்சியை அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடிப்போகும். இது எப்போது நடக்கும் தெரியுமா? நீங்கள் தேவனை முழுமையாக சார்ந்து ஏசாயா 12:2-3 கூறியுள்ளது போல், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர். அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். சிலுவையிலிருந்துதான் மகிழ்ச்சி பாய்கிறது. இதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த மகிழ்ச்சி நம்மை நோக்கி பாய்கிறது. உங்கள் மனதிலும் உடலிலும் ஆத்துமாவிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை என்றால் சிலுவையை நோக்கி பாருங்கள். நீங்கள் தெய்வீக மகிழ்ச்சியை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலுள்ள ஒவ்வொரு துக்கமும் ஓடிவிடும். சங்கீதம் 64:10, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் என்று வாசிக்கிறோம். மேலும் நீதிமொழிகள் 10:28 கூறுகிறது, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். இப்போதும் இந்த மகிழ்ச்சியை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் பெறலாம். சிலுவையை பார்த்து இந்த அழகான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, இந்த அற்புதமான வாக்குறுதிக்கு நன்றி. நான் இப்போதும் உமது சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். என் ஆவி ஆத்துமா சரீரத்திலுள்ள அனைத்து வலிகளையும் நீக்கி என் வாழ்வை மகிழ்ச்சியால் நிரப்பும். என் வாழ்க்கையை ஆசீர்வதியும். அவ்வாறு செய்ததற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.